வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, டொமேட்டோ கெச்சப் வீட்டிலே செய்கிறது எப்படி அப்படின்னு. நிறைய பேர் இப்போ வெளியே வாங்கி சாப்பிட்றீங்க, ஈஸியாகவும் இருக்குது, கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு. பட் நான் வந்து வீட்டில் செய்யுங்கன்னு வலியுறுத்துவேன். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ், குச்சி மருந்துலேருந்து, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லேருந்து, ஸ்டெபிலைசர்லேருந்து எக்கச்சக்கமாக ஆட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வினிகர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே அதிகமாக சாப்பிட்றவங்க கம்மி பண்ணுறதுக்கும் அவங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்குன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து வர பாதிப்பை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்குது என்னோட சொந்த லைஃப்பில். நான் வந்து இதை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இதோட ரெசிபி பற்றி தெரிய வந்துச்சு. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இதில் வந்துட்டு பொட்டாசியம் பை சல்ஃபேட் அப்படின்ற ஒரு இதை விஷயத்தை ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த அளவு அவேர்னஸ் இல்லாதனால நான் அதை எழுதி கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க, நீ எதுக்கு இதை கேட்ட, இது வந்து பூச்சி மருந்து தான், எதுக்கு கேட்டது, ரொம்ப படபடன்னு கேட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க. அதோட சொன்னேன், இல்லை இது வந்து சாஸில் ஆட் பண்ணுறது, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கெமிஸ்ட் ஷாப் தெரியும் இல்லையா, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் விற்கிற அந்த கெமிஸ்ட் ஷாப் சொன்னாங்கன்னா இது வந்துட்டு அதிகமாக எடுக்கக்கூடாது, இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, இது வந்து அதிகமாக எடுத்துகிட்டு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஆட் பண்ணுற அந்த சாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே பண்ணி சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் சேஃபாக கொடுக்கலாம், பயப்படாமல் கொடுக்கலாம். இதை நம்ம ப்ரிசர்வேட்டிவ் வினிகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 2 மந்த்ஸ் கெடாமல் இருக்கும், தண்ணி படாமல் கைப்படாமல் ஃப்ரிட்ஜ்லேருந்து ரொம்ப நேரம் எடுத்து வெளியே வைக்காமல் இருந்தீங்கன்னா 2 மந்த்ஸ் சாலிடாக இருக்கும் உங்களுக்காக. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது 3 கிலோ தக்காளி. இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா இப்போ இருக்க சீசன் சரியில்லை. ஸோ 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தக்காளி சீப்பாக கிடைக்கிதோ அதை நீங்கள் இப்போ வீட்லேயே பண்ணிடலாம். இது நான் வந்து மார்க்கெட்டில் கிலோ 8 ரூபாய் கிடைச்சது. ஸோ வாங்கிட்டேன், 3 கிலோ வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 1 கிலோக்கு ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன் டீட்டெயிலாக, நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 கிலோக்கு சொல்கிறேன். அடுப்பில் தண்ணி நிறைய வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு, ஏன்னா அப்போ தான் எல்லா தக்காளியும் முங்கும். பெரிய பாத்திரத்தை வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாம் அதில் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எல்லாமே கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அமத்திடுவோம். அமத்திட்டு இதை அப்படியே வச்சிருவோம். கொஞ்ச நேரத்தில் என்னாகும், அது தோல் உறிஞ்சி தன்னால் அந்த நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ தக்காளி ஆறிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கெச்சப்புக்குள்ளே மசாலா பண்ண போகிறோம். இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 9 பட்டைத்துண்டு, 3 கிலோக்கு 9 பட்டைத்துண்டு போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி 10 ஏலக்காய், 10 கிராம்பு, பச்சை மிளகா 9 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. இதில் வந்து மாடரேட்டான காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு இருந்துச்சுனா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ ட்ரை பண்ணினேன்றேன். 1 கிலோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு காரம் இனி புளிப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம சால்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் போட போகிறோம். அடுத்து சக்கரை 6 டேபிள்ஸ்பூன் போட போகிறோம். சீரகம் டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் போட போகிறோம். அதே மாதிரி பெப்பரும் 1/2 டீஸ்பூன் போட போகிறோம். இது நீங்கள் காரத்தை ஏற்று பார்த்துக்கிட்டு போடுங்க. இதை நம்ம இப்போ கொரகுரன் ரொம்ப ஃபைனாக இல்லை, கொரகுரன் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரகுரன் அரைச்சிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மசாலா எல்லாம் கொட்ட போகிறோம். வேணும்னா சால்ட் அண்ட் சுகரை தக்காளியை வேக வைக்கும் போதே போட்டுக்கலாம். நான் வந்து சில நேரம் உப்புலையுமே சர்க்கரையிலையுமே இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதனால மொத்தமாக இதில் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே இதே ஃபில்டர் ஆகி அதில் சேர்ந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த லிக்விட் வந்துச்சுன்னா இந்த வெங்காயம் அரைச்சதுனால வந்திருக்கும். இது வந்ததுன்னா இதை நம்ம சாஸில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே இப்போதைக்கு ஒரு இடத்துல வச்சுருவோம். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியில் இந்த மாதிரி தன்னால் வெடி போட்டு தோல் சுருங்கி வரும். இப்போ இது வந்து இப்போ எடுக்கும்போது தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்தையும் தோல் விரித்து இந்த க்ரீன் பாட்லாம் எடுத்துடணும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த க்ரீன் பாட்லேருந்து சில நேரம் வந்து பூச்சிகள் வந்து தங்கியிருக்கும். ஸோ இந்த க்ரீன் பாட்டை எடுத்துகிட்டு தோலையும் உரிச்சிட்டு மிக்சியில் அடைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை பண்ணிட்டு காட்டுறேன்.
இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு, மொத்தமே இவ்வளோ வேஸ்டேஜ் தான் வந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு சீட்லெஸ்ஸான பியூரான ஒரு கிரேவி கிடச்சிருச்சு. இதை நம்ம அகலமான பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். இப்போ இதை வந்துட்டு இந்த அளவை விட திட்டத்திட்ட பாதிக்கும் கீழே ஆகணும். அந்த மாதிரி நல்ல திக்கா வத்தி வர வரைக்கும் அடுப்பு வச்சுட்டு இருக்கிறோம். அப்பப்போ கெண்டி விட்டுக்குங்க. இப்போ இதை ஊத்திட்டோம் இல்லையா, அடுப்பையும் பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த கட்டி வச்சிருந்ததை அப்படியே உள்ள போட்டுடலாம். இப்போ அந்த மசாலா உள்ள போட்டோம். இதை அப்படியே நம்ம கொதிக்க விடணும். பாதிக்கும் கீழே ஆற வரைக்கும் நல்லா வத்த விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதோட இந்த சாஸ் ரெடி ஆயிடும். இப்ப நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு கப் வினிகர் இதில் ஆட் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க. இது பண்ணி முடிச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், கையை நீட்டா ட்ரையா வச்சுக்கோங்க, தண்ணி கை கூட உள்ள படக்கூடாது. இந்த கட்டி போட்டோம் இல்லையா, இந்த துணியை எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு போறோம். இப்போ கெச்சப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கழுவி காய வச்ச இந்த மாதிரி சாஸ் டப்பா பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறது கண்ணாடி பாட்டில் தான் ஊற்றணும், அதுதான் சேஃபும் கூட நல்லதும் கூட. சப்போஸ் வீட்டில் அடிக்கடி இல்லை, பசங்க இருக்காங்க உடச்சிருவாங்க அடிக்கடி எடுப்பாங்கன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிங்க. இப்போ இதை நம்ம சாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த பொருள் வாங்கினாலுமே அதை திருப்பி பார்த்து அதில் என்ன செய்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஹெல்த் பற்றின புரிதல் வரும். இது ஹோம்மேட் தான், கெமிக்கல் இல்லாததாக இருந்தாலுமே அளவாக எடுத்துக்கிறது தான் ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.